ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவ்யூ. இன்றைக்கி சண்டே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டே. எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரியல் லைஃப்பில் நடந்த நிறைய விதமான இன்சிடென்ட் பற்றி இந்த சண்டேல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லை ரெண்டு இன்சிடென்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் யாரை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா விஷால். இவரோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் தான் இருக்குது. இவரோட வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு பில்டிங் தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு 60-70 இயர்ஸ் ஓல்டு வீடு. இந்த வீட்டில் இப்போ யாருமே இல்லை. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் ஒரு மர்டர் ஒன்று நடந்திருக்கு. அண்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய மிஸ்ட்ரீஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த பில்டிங்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கேரம் விளையாடிட்டு இருப்பாங்க நைட் டைமில். ஸோ இந்த டைமில் நிறைய ஹாரரான விஷயம் வந்து இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை வந்து அந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் செகண்டாக பார்க்க போகிற இன்சிடென்ட் சூர்யா அப்படின்ற ஒரு இடத்து. இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இவர் ஃபங்க்ஷனுக்காக நேட்டிவ் போயிருக்காரு. பட் இந்த நேட்டிவில் நடந்த ஒரு இன்சிடென்ட்னால இதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு இருக்காரு. அப்படி அந்த ஊரில் என்ன தான் ஆச்சு, 1 மந்தில் 5 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற இன்சிடென்ட், இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த் தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்கு. இவரோட நேம் தான் விஷால். இவர் வந்து ஒர்க் பண்ண டைம் போக பேலன்ஸ் டைம் எல்லாமே, அதாவது ஈவினிங் டைமில் இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். இவரோட ஏரியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் தான் இருக்குது. அம்பத்தூரில் இவர் வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக ஒரு ரெண்டு வீடு தள்ளி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய வீடு ஒன்று இருக்குது. இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட 60-65 வருஷம் ரொம்பவே பழசுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வீட்டில் யாருமே இல்லை. எக்ஸாக்டாக இந்த வீட்டுக்கு வெளியில் இருக்கிற ஸ்பேஸில் தான் இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஈவினிங் டைமில் கேரம் ப்ளே பண்ணிட்டுருப்பாங்க. இந்த கேரம் ப்ளே பண்ணுறது வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் கண்டினியூ ஆகும். இதுதான் வந்து இவங்களோட டெய்லி ரொட்டீன் கூட சொல்லலாம். ஸோ இப்படி ப்ளே பண்ணிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்தில் 1 டே இந்த கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது, அதுவும் நைட் டைமில், இவரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க. இவங்களை தவிர அந்த ஸ்பாட்டில் வேறு யாருமே இல்லை. இப்படி அந்த இடத்துல ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து ஏதோ ஒரு லேடியோட அலறல் சத்தம் கேட்குது. இந்த வாய்ஸ் வந்து விஷாலுக்கு மட்டும்தான் கேட்டிருக்கு. ஏன்னா மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாமல் ரொம்பவே நார்மலாக இருந்திருக்காங்க. விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது எங்களுக்குலாம் எந்த விதமான சத்தமும் கேட்கல, உனக்கு மட்டும் தான் கேட்டுதா அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்க கிட்டே கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷாலை நம்ப ஆரம்பித்தாங்க. ஓகே, இவனுக்கு ஏதோ கேட்டிருக்க போல இருக்கு, நம்மளும் கொஞ்சம் லிசன் பண்ணி பார்த்தா அது என்னன்னு தெரியும் அப்படின்னு வந்து எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க வெயிட் பண்ணும்போது அகெயின் அந்த லேடியோட அலறல் சத்தமும் கேட்குது. இதை பார்த்து இவங்க எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் நிறைய பேர் இந்த ஸ்பாட்டுக்கும் வராங்க. இந்த அலறல் சத்தம் இவங்களுக்கு மட்டும் கேட்கல, அவங்களுக்கும் கேட்டிருக்கு. இதுக்கப்புறம் அந்த தெருவில் இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரீசன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த வீடு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸான வீடு, இந்த வீட்டில் நிறைய ஹாரரான விஷயம்லாம் இருக்குது, நீங்கள் வயசு பசங்க அதுவும் இந்த டைமில் இங்கே விளையாடிட்டு இருக்கீங்க, ஒழுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு வந்து இவங்களும் திட்டி அனுப்புகிறாங்க. இவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பட் இந்த இடத்துல விஷாலோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த வீட்டு உள்ள ஏதாச்சும் ஒரு திருடன் இருக்க சான்ஸ் இருக்குது, அவன் தான் வந்து சைக்கோ மாதிரி லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கான், ஸோ அதை தவிர்த்து இந்த வீட்டில் எதுவும் இருக்காது அப்படின்றதுனால இவங்களும் வந்து நார்மலாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எக்ஸாக்டாக அன்னைக்கு முன்னே நடக்கலை. இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு வரது வந்து அந்த ஏரியா ஆளுங்க இவங்ககிட்ட சொல்லி அப்போ தான் இந்த ஒரு நியூஸ் இவங்களுக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அடிக்கடி ஏதோ ஃப்ளாஷ் லைட் எரியற மாதிரியும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்குது. பட் இந்த வீட்டில் பவர்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டினியூவாக நடக்க நடக்க இவங்களுக்கே வந்து ஒரு பச்சனதாக ஒரு பயம் வருது. இதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இருக்கிற ஆளுங்கிட்ட வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீட்டில் வந்து ஒரு சோல் இருக்குது, அதாவது ஒரு ஆத்மா இருக்குது. அது வந்து எப்படி இறந்ததுன்னா அது வந்து ஒரு லேடி, ஒரு லேடியை கடத்திட்டு வந்து இந்த வீட்டில் வச்சு அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணி இந்த இடத்துல வந்து புதைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட சோல் தான் வந்து இந்த வீட்லேயே சுற்றிட்டு இருக்கு. மேபி அவங்களோட ஒரு வாய்ஸாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி விஷாலுக்கு தெரியும், இந்த வீட்டில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு. பட் இந்த லேடியால் தான் இப்படி ஒரு வாய்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து அந்த டைம் தான் இவங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிக்குது. இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விஷால் இவருக்கும் வந்து கெட்ட கெட்ட கனவு வரது வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பாட்டில் கேரம் ப்ளே பண்ண இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சில பேருக்கு மூக்கில் ப்ளீட் ஆகுறதையும் வந்து இவர் பார்த்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இவர் பார்த்தவரனே ஓகே இது வந்து இது கூட ரிலேட்டட் இல்லை, இது வந்து வேறு ஏதோ விஷயம் அப்படின்ற மாதிரி இவரே வந்து ஃபேக்காக சீட் பண்ணிக்கிட்டாரு.
பட் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்குது. அதாவது வந்து அந்த வீட்டில் ஒரு லேடியோட அலறல் வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் விஷால் இவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அந்த ஒரு வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இவரும் வந்து நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இவர் நிறைய டைம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வெயிட் பண்ணியிருக்காரு. பட் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ஸ் வந்து எக்ஸாக்டாக இவர் வெயிட் பண்ணும்போது கிடைக்கல. என்னைக்காச்சும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அது கிடைச்ச உடனே கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் விஷால் அண்டு இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும். மோஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையிலேயே அந்த வீட்டில் வந்து ஹாரரான விஷயம்லாம் இருக்கா, இல்லை இது வந்து யதார்த்தமாக நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களா? எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் டாப் பார்க்க போகிற இன்சிடென்ட், இவரோட நேம் தான் சூர்யா. இவர் வந்து சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அண்டு இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் நடந்திருந்தது. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவரோட அத்தை பையனுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்தது. அவங்களோட ஒய்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா 7வது மாதம் பூமுடி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க ஃபேமிலியோடு போகணும், பட் இவரோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அண்டு இவரோட அப்பாவுக்கும் ஒர்க் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீ முன்னாடி போயிரு, நான் ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் சூர்யா இவரும் வந்து சாட்டர்டே மார்னிங் அந்த ஊருக்கு கிளம்புறாரு. இந்த ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பார்டர்லேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த ஊருக்கு வந்து இவரும் போகிறாரு. இந்த ஊர் வந்து கொஞ்சம் கிராமம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் பஸ் ஃபெசிலிட்டி சுத்தமாக கிடையாது. 2 பஸ் இருக்குது, பட் அந்த பஸ் எடுத்து டிரைவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட ரோட் கண்டிஷன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து ஒரு ஏரி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த ஏரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேமேஜாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வழுக்கும். ஸோ இந்த ரோட்டில் வந்து பஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆக்சிடெண்ட்டில் தான் முடியும். இது வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த 2 பஸ் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரோட ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகலாக இருக்கும். ஸோ பஸ் போயிட்டு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே பைக்கு ஆர் ஆட்டோ இந்த மாதிரி விஷயம் வந்து எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு பைக்காச்சும் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஊருக்கு தான் இவரும் சென்னையிலேருந்து பைக்கில் கிளம்புறாரு. சென்னையிலேருந்து பைக்கில் கிளம்பி அந்த ஊருக்கும் சேஃபாக ரீச் ஆகிறாரு. இதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு கொஞ்சம் அந்த டே வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஈவினிங்கும் வருது அண்டு நைட்டும் வருது. சாப்பிட்டுட்டு இவங்க அத்தை வந்து ஒரு வீடு கட்டிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த வீட்டோட டெரஸில் தான் இவர் சூர்யா அண்டு இவர் அத்தை பையன் அண்டு இவர் அத்தை பையனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவங்க 3 பேருமே அந்த ஒரு வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதாவது டெரஸில் தான் தூங்குறாங்க. இப்படி தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டும் இருக்காங்க. பட் ஒரு 11 மணி போல் இவங்களும் தூங்கிடுறாங்க. பட் மிட் நைட் ஒரு மணிலேருந்து 1:30 மணிக்கு சடனாக அந்த ஏரியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட 20-30 நாய்ங்க ஒன்றா குலைக்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னா சடனாக ரொம்ப ஒரு பயத்தை கிளப்புற மாதிரி ரொம்பவே அதிகமான ஒரு சவுண்டாக இருக்குது. இந்த சவுண்டில் இவங்க 3 பேருமே எழுந்திருக்கிறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூர்யா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1-2 நாய் குலைச்சா அது வந்து பெரிய விஷயமா இல்லை, பட் 20-30 நாய் வந்து ஒரே இடத்துல ஒன்றா குலைச்சா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். நம்மளை வந்து ஒரு பயத்தோட ஒரு இண்டிகேட் எடுத்துகிட்டு போயிடும். இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட அத்தை பையன் அண்டு அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிறாங்க. அது என்னென்னா, என்னடா நம்ம டெய்லி இந்த இடத்துல தான் தூங்கிட்டுருக்கோம், இந்த மாடியில் தான் தூங்கிட்டுருக்கோம், இது வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளோ நாய் குலைச்சதே இல்லை. 1-2 நாய் குலைக்கும், பட் குலைச்சிட்டு உடனே சைலண்ட் ஆகிடும். ஆனால் 20-30 நாய் வந்து ஒரே இடத்துல கத்திட்டுருக்கு, இது வந்து வேறு ஏதோ மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவில் 4-5 நாய் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எந்த நாயுமே இல்லை. இந்த நாய்ங்கெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு வந்து இவரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காரு. அண்டு இவர் அத்தை பையனோட ஃப்ரெண்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. அது என்னென்னா, மேபி நம்ம ஊரில் வந்து சம்திங் ஏதாச்சும் வந்து கெட்டது வந்து ஏதாச்சும் என்ட்ரா இருக்கலாம், ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க 2 பேரும் வந்து கான்வர்சேஷன் பேசியிருக்காங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து சூர்யா இவருக்கு வந்து தெரியாமல் ரொம்பவே வந்து சீக்ரெட்டாக தான் பேசியிருக்காங்க. பட் சூர்யாவுக்கு அவங்க பேசுகிற விஷயம் ரொம்பவே கிளியராக இருக்குது, பிகாஸ் இவங்க 3 பேர் மட்டும்தான் அந்த ஸ்பாட்டில் இருக்காங்க. பட் இந்த இடத்துல தான் சூர்யா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா இந்த ஊருக்கு என்ட்ராகும் போது இவரோட அத்தை பையன்லாம் இருந்திருக்காங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக, அதாவது இந்த ரோட் ஃபுல்லாக பூவாக இருந்திருக்கு. இந்த பூவெல்லாம் பார்த்துட்டு என்னடா டெத் அப்படின்னு கேட்கும்போது அவரோட அத்தை பையன் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அது என்னென்னா, தெரிஞ்சுட்டு மறுபடியும் அப்படியே வீட்டுக்கே போகும்போது ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறோம், ஒரே பூவாக ரோடு ஃபுல்லாக இந்த சாவு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போல. நான் கேட்டேன், என்னடா ஜீத்து என்ன ஆச்சு, யார் அது அப்படின்னு கேட்டான். ஆமாம்மா, இது வந்து தொடர்ந்து ஒரு மாதமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. அவன் சொன்னது என்னன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு டெத்து விழுந்துடும் அப்படின்ற மாதிரி இந்த லாஸ்ட் ஒரு 4-5 வீக்ஸாக இது வரைக்கும் 5 பேர் இறந்துட்டாங்கம்மா இந்த 1 மாதத்தில் அப்படின்னு சொன்னான். அதாவது கண்டிப்பாக 1 வாரத்துக்கு அவங்களுடைய அந்த 11 காரியன்னு சொல்லுவாங்களா, அது பண்ணுறதுக்குள்ளே ஒரு டெத்து விழுந்துட்டு இருக்குது அந்த மாதிரி அவன் சொன்னான்.
இது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்காக இந்த ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கும் போகிறாங்க சூர்யா அண்ட் அவரோட அத்தை பையன். இவங்க ரெண்டு பேருமே பைக்கில் போகிறாங்க. அப்படி பைக்கில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூர்யா ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா, இந்த சரௌண்டிங்கில் வந்து எங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அண்டு எங்களை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. பட் இதை வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல் அப்படியே போயிட்டுருக்காங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட பைக்கோட பேக் வீல யாரோ தட்டி விட்ட மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இந்த தட்டி விட்டதில் வந்து இவங்க பைக் ஸ்கிட்டாகி கீழே வளர்ந்துருக்கு. பட் இந்த பைக் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிருக்காங்க. இந்த ஸ்லோவாக போகும்போது பைக் ஸ்லிப் ஆகி கீழே வளர்ந்துருக்காங்க. பட் இவர் வந்து ஃபீல் பண்ணது என்னென்னா, யாரோ எங்கள் பேக் டயரை வந்து தட்டி விட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா இவரும் வந்து அவரோட மைண்டை வந்து லைட்டாக சேஞ்ச் பண்ணிடுறாரு. ஓகே, நம்ம டிரைவ் பண்ணதில் வந்து ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, மேபி அங்கே ஏதாச்சும் கல் தட்டி கூட நம்ம கீழே வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு வந்து இவரே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அந்த பைக்கை கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன், அதாவது மார்னிங் 7:30 நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து சில பல தடங்களால் ஈவினிங் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அண்டு ஈவினிங் மேலே இந்த ஃபங்க்ஷன் முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான்வெஜ் பண்ண வேணாம் அப்படின்னு வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்கலாம் பேசிக்கிறாங்க. பட் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அதாவது ஏஜ் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பசங்களாம் வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஸோ நான்வெஜ் செய்கிறதுல வந்து பெரிய தப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால ஒரு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழியை எங்கே கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு சுடுகாடு போகிற ஒரு வழி ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு வழியில் தான் வச்சு இதை அறுத்து க்ளீன் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. அண்டு நைட்டு குக் பண்ணியும் சாப்பிட்றாங்க. இந்த ஒரு விஷயம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே தூங்குறதுக்கு அகைன் அந்தந்த இடத்துக்கு போகிறாங்க. சூர்யா அண்ட் அவரோட ஃப்ரெண்டு அவரோட அத்தை பையன், இவங்க மூணு பேருமே அந்த வீட்டோட மாடிக்கும் வராங்க. இங்கே வந்த பிறகு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நாளைக்கு வேலை இருக்குது, ஸோ கொஞ்சம் நான் சீக்கிரம் தூங்குறேன், இன்னைக்கு ரொம்ப நேரம் பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் படுத்தவனை கொஞ்சம் தூங்கிட்டார். இப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:00 to 1:30 சூர்யாவுக்கு முழிப்பும் வருது. முழிப்பு வந்ததுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா தண்ணி தாகம். ஸோ இந்த இடத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த சொம்பியை தேடி பார்க்குறாரு. பட் அதில் வந்து தண்ணியே இல்லாமல் காலியாக இருக்குது. எந்திரிச்சு கொஞ்சம் முன்னாடி போகிறாரு. அந்த மாடியில் ஒரு பெரிய டேங்கும் இருக்குது, அங்கே ஒரு டேப்பும் இருக்குது. ஸோ இதில் வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு வந்து அந்த டேப் கிட்ட போகிறாரு. ஒரு 1:30 இருக்கும் ப்ரோ, பயங்கரமாக நாக்கு வரட்டுது எனக்கு. இந்த மாதிரி ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, சரின்ட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு தலை மாட்டாண்டே வந்து வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். ஏன் இந்த தண்ணி அந்த மாதிரி இருக்கு ப்ரோ, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எழுந்து தண்ணி குடிக்கலான்ட்டு அந்த கேப் ஓப்பன் பண்றேன். டேங்க்கு வீடு கட்டின கட்டிட்டு இருக்க வீட்டில் அந்த டேங்க் ஓரத்தில் பிளாக் கலர் டேங்க்கு, யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க ப்ரோ. அப்படியே காலை மடிச்சுக்கின்னு உட்காந்து அப்படியே பார்க்குறாங்க, டைரக்டா என்ன பார்க்குறாங்க. ஒரே கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ சொல்லும் போதே. யாரோ என்ன பார்க்குறாங்க, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டைம்ல நான் எழுப்பவும் முடியல, என்னால் வாய்ஸ் வரவே இல்லை, என்னால் சுத்தமாக எனக்கு வாய்ஸே வரலை. நான் கையை கூட என்னால் பின்னாடி தான் படுத்துட்ருக்கானுங்க. கொஞ்சம் வாட்டர் நான் தள்ளியிருந்ததுனால நான் அந்த தலைக்காணி அந்த பில்லோ விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த வாட்டர் கேன் எடுத்துகிட்டு உக்காந்துட்ருக்கேன். என்னை யாரோ பார்க்குறாங்க, என்னால் கிளியராக பார்க்க முடியுது ப்ரோ. அது உருவம் கருப்பாக இருந்தது, ஃபுல் கருப்பு. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. வாட்டர் கேன் அப்படியே கீழே போட்டுட்டு நான் மறுபடியும் போயிட்டு படுத்துக்கிட்டேன். என்னால் வந்து இது வியூஷன் தான் அப்படின்ட்டு நானும் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு என்னோடய மைண்டை நானே சேஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து தண்ணி ரொம்ப தாக எடுக்க ஆரம்பிச்சிச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அத்தை பையனோட ஃப்ரெண்டை எழுப்பி, மாடா போயிட்டு இங்கே தானே வீடு பக்கத்தில் தானே இருக்குது, கொஞ்சம் தூரம் தான், நடந்து போனால் ஒரு 1 minute இல்லைனா 2 minutelயே போயிடலாம், தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அத்தை பையனோட ஃப்ரெண்டை எழுப்பி, சரின்ட்டு நானும் அவனும் போகலான்ட்டு போகிறோம் ப்ரோ. நான் எழுந்துட்டேன். எழுந்து எனக்கு வந்து அவன் 5 steps பேக்கில் இருக்கிறான். நான் போய் பார்த்த உடனே அந்த ஸ்டெப்பு, அதான் சொன்னலை ப்ரோ, படிக்கட்டு ஸ்டெப்பு எதுவுமே போடலை. நான் சரி போகலாம் அப்படின்ட்டு போகிறேன். அந்த ஸ்டெப்பு போயிட்டு ரைட் கட் பண்ணி இன்னொரு டவுன் இறங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த இறங்குற இடத்தாண்ட யாரோ உட்காந்துருக்காங்க ப்ரோ. நான் பார்த்தேன், அதே உருவம் நான் இன்னொரு வாட்டி கிளியராக பார்த்தேன். பட் இந்த வாட்டி வந்து அவங்க என்ன பார்க்கல, அந்த உருவம் வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு ப்ரோ. நான் பார்த்தேன்னா என்னால் இப்போ கூட நடுங்க. ஒரு இருட்டில் ஒரு ஆள் யாராவது போனாங்கன்னா நம்மளுக்கு பார்த்தா இது ஒரு ஆள் அப்படின்னு தெரியும் ப்ரோ. அந்த கலரில் ஒரு உருவம் ப்ரோ, அது உருவம் தான். நான் எவ்வளோ வேணாலும் ஷுவராக சொல்லுவேன். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் தண்ணி குடிக்கிறதுக்காக அவங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பாட்டுக்கே வரல. இதுக்கப்புறம் விடியது, விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு உடனே கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் எவ்வளோ அர்ஜென்ட்டாக கிளம்ப ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கவும் இல்லை,
ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாமல் இவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. பட் இவரோட அத்தை ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, இவனோட ஃபேஸ் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்தா மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் வந்து பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. பட் இங்கேருந்து இவரும் கிளம்புறாரு, சென்னையில் இவர் வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு டயர்டில் தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் இதோட முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நம்ம நார்மலாக இருக்கலாம் அப்படின்னு வந்து தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் வந்து இவருக்கு கனவாக ஒரு விஷயம் வருது. நான் ஊரில் பார்த்தேன்னு சொன்னேன்ல ப்ரோ, ஒரு உருவம். அந்த உருவம் வந்து அந்த வீட்டாண்ட நிற்கிது. நான் மட்டும்தான் இருக்கேன் அந்த மாடியில். என்னை பார்த்துட்டு நீ வந்து எதுவுமே பண்ணாமல் போயிட்டியே, எனக்குன்ட்டு எதுவுமே செய்யாமல் போயிட்டியே அப்படின்ட்டு என் கூட அது கான்வர்சேஷன் மேக் பண்ண ட்ரை பண்ணுது ப்ரோ. அது மேபி இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அதோட இல்யூஷன், அதோட ரிஃப்ளெக்ஷனாக கூட இருக்கலாம். அதை பற்றி திங்க் பண்ணதுனால இந்த ஒரு ட்ரீம் கூட வந்திருக்கலாம். பட் இவர் அந்த வீட்டில் அந்த ஷேடோ வந்து பார்த்தது வந்து 100% உண்மை. நான் வந்து தெளிவாக தான் இருந்தேன், எனக்கு கண் முன்னாடி நான் ரெண்டு தடவை அந்த உருவத்தை பார்த்தேன். அண்டு இது மட்டும் இல்லாமல் அந்த உருவம் நான் தூங்கினதுக்கப்புறம், நான் சென்னைக்கு வந்து தூங்கினதுக்கப்புறம் என் கனவுலேயும் வந்திருக்கு அப்படின்னு வந்து ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து இவரோட அப்பா அம்மாகிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ண உடனே அவங்களும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் சூர்யா இவங்களோட அம்மா வந்து ஊருக்கும் கால் பண்ணி, சூர்யாவோட அத்தை கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே பசங்களை வந்து அந்த மாடியில் வந்து தூங்க வைக்காத, இவனுக்கு இது போல் கனவு வந்திருக்கு அண்டு நிறைய விஷயம் இது போல் ஷேர் பண்ண உடனே அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அப்போவே யோசித்தேன் வந்து இவன் இங்கேருந்து அறக்க பறக்க கிளம்போது இவனோட ஃபேஸில் வந்து ஒரு பயம் இருக்கிறத வந்து நான் ஃபீல் பண்ணேன், பட் இப்போ என்னென்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து அவங்களும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு இதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலைன்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா நம்மகிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி பார்த்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட வேலையபிளான கமெண்ட் என்னன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்த இன்சிடென்ட் விஷாலோட இன்சிடென்ட். இவர் வந்து அம்பத்தூரில் தான் இருக்கார். இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-65 பழசுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த வீட்டில் ஒரு லேடி இது பண்ணி புதைச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷனாக அவங்களோட ப்ராப்ளம் தான் இந்த இடத்துல இருக்கா ஆர் வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு செகண்டாக பார்த்தா சூர்யாவோட இன்சிடென்ட். இவர் வந்து நேட்டிவ் போனதுலேருந்து நிறைய விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்காரு. அண்டு அந்த ஊரில் மிஸ்டீரியஸான 5 டெத் நடந்திருக்கு, அதுவும் 1 மந்தில் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ரீசன் என்ன இருக்குன்னு இவருக்கும் தெரியல, அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் மோஸ்ட்டாக தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸிலும் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மகிட்ட அவங்களோட ரியல் லைஃப் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஷேர் பண்ணுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து 45 மினிட்ஸ் கூட இருக்குது, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் கூட இருக்குது. பட் அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த விஷயத்தை வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்ககிட்ட இந்த சேனல் மூலமாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து சின்ன கிளிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு புரியற மாதிரி நான் நிறைய ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணலாம். அண்டு உங்களோட ரியல் லைஃப்பில் நீங்கள் இது போல் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, ஒரு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இந்த ஒரு இடத்துல வந்து நிறைய பேர் என்ன திட்டுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்க, நானும் வந்து வாய்ஸ் நோட் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், பட் வந்து நீங்கள் அதை போஸ்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது போல் இன்சிடென்ட் வந்து நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு விஷயமும் வந்து நான் பார்த்து ஷேர் பண்ணுறதுக்குள்ளே கண்டிப்பாக டைம் எடுக்குது. கண்டிப்பாக உங்களோட இன்சிடென்ட் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆனாலும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை மேட் பண்ணேன். ஸோ அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நான்